सीट मर्म तोल அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வெற்றி. அதாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேடை கூட சொல்லிட்டு வர்றாரு, வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 25 இடங்களை நாங்கள் அதிரடியாக வெல்வோம். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 25 பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செல்வார்கள், டெல்லிக்கு அனுப்பி வைப்போம் சொல்லி அண்ணாமலைஜி ஒவ்வொரு மீண்டும் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ரகசியத்தை அறிகிறதுக்கு ஒரு தனி குழு அமைத்து திமுக வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி அண்ணாமலை இவ்வளவு உறுதியா சொல்றாரு நடந்துருமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல இவர்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்களா. ஆனா இன்ன வரைக்கும் அவங்களுக்கு விலையே தெரியலையா, இவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு, எப்படி என்ன வியூகம் வகுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து இன்னும் இந்த திமுக காரங்களால கண்டுபிடிக்க முடியவில்லைங்க. இதனால பாத்தீங்கன்னா மிக தோல்வியில சோர்வுற்று திமுக இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகங்கிற ஒரு கட்சி அழிவுக்கு காரணமே இந்த அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலை நபர் மட்டும் வரலன்னா திமுகவை வந்து எதிர்த்து பேச கூட இந்த தமிழ்நாட்டுல ஒரு நாதி கூட இருந்திருக்காது, அந்த சூழல் உருவாயிருக்கும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு எப்படி சொல்ற ஒரு இறை தூதன் போல இன்றைக்கு அண்ணாமலை வந்து ஒரு அவதார புருஷன் போல வந்து இன்றைக்கு இவர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், தேசப்பற்றுள்ளவர்கள், தேசிய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. இவங்க என்னதான் தலைகள்னு தண்ணி குடிச்சாலும் அண்ணாமலை அந்த 25 சீட்டு ரகசியத்தை இவர்களால் ஒருபோதும் அறிய முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு IPS அதிகாரி, போலீஸ் கிட்ட மோதினா கதை நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத உணர்ந்து திமுக காரங்க இப்ப பயத்துல இருக்கிறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்துல வரும்பொழுது இவர்கள் கொள்ளையடிச்சது ஊழல் பண்ணது அத்தனையுமே பறிமுதல் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க தடு தெருவுலதான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அந்த நிலைமை இவர்களுக்கு வந்துடும் சொல்றாங்க. இதனால அண்ணாமலை கண்டு திமுகவினர் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி ஓரமா போய் உட்கார்றதா சொல்றாங்க. எது எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே. நன்றி.